கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த நாளினை காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கர்த்தர் நம்மோடு பேசும் வார்த்தை, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. என் அன்பானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஆம், என் அன்பானவர்களே, இந்த போதனை நாம் உலகத்திற்கு உபயோகமாக இருக்க வேண்டியதையும் உலகை காக்க வேண்டியதும் குறித்தே அவர் சொல்கிறார். வேதாகமத்தில் உப்பை குறித்து பல இடங்களில் நாம் காண்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு தோன்றினது முதல் மறையும் வரை, மறைந்த பின்பும் உப்பானது எவ்வளவு நன்மை தருகிறது என்பதை குறித்து கர்த்தர் பல இடங்களில் கூறியுள்ளார். உப்பினால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் நம் தேவன் தீமை செய்ய அல்ல, நன்மை செய்யவே நாம் இந்த உலகத்திற்கு தெரிந்து கொண்டார். தேவ சமூகத்தில் அவரின் சித்தத்தின்படி நிலைத்திருக்க நம்மை இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டார். நாம் அனைவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எனவே நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 5:11, நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள் என்று சொல்கிறார். ஆமீன் அன்பானவர்களே, நாம் அவருக்காக வாழும்போது பல துன்பங்களையும் பாடுகளையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் அடைகிறோம். இதன் நிமித்தம் நாம் அவரை இன்னும் அதிகமாக பற்றி கொள்ள வேண்டுமே தவிர, இருந்த நிலையிலிருந்து பின்மாற்றம் அடையாது தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக களி கூற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திற்கு சாரமற்ற உப்பை போல் இராமல் சாரமுள்ள உப்பாக விளங்குவோம். எனவே நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோமா, என் தகப்பனே, இந்த நாளிலே எங்களை உணர்வடைய வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் எதற்காக தெரிந்து கொண்டோம் என்ற தன்னிலை மறந்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தின் எவ்வளவு பாடுகள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் யோபுவை போல உமை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதித்தரலும். உலகத்திற்கு நன்மை தரும் உப்பாக எங்களை மாற்றியருளும். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.